மாப்பிள்ள, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி பாருங்க. இது அவசியம் தானா? ஆமா, பத்திரம். பத்திரம்னு தேங்க்ஸ்பா. ஏம்பா, பத்திரத்துல ஏதாவது சிரிக்கிற மாதிரி ஜோக்குக்குதா? ஏதாவது ஜோக்கா? பத்திரமே ஜோக்கு தாயா? என்னப்பா சொல்லிக்கிறீங்க? இந்த பத்திரமா? இந்த கேஸ் நடத்தின ரெண்டு ஜட்ஜிங்க ரிட்டையர் ஆகியே போயிட்டாங்க. ஆமா, ஒரு வழுக்கத்தல காரணம் ஒரு பொண்ணும் இந்த சொத்துக்கு நான் தான் வாரிசுன்னு அடிக்கடி வந்துகிட்டு இருப்பாங்களே. ஆமாப்பா, அவங்க மட்டும் இல்ல, இந்த சொத்துக்கு 150 பேர் வாரிசு. நீ செஞ்சுக்கிற காரியத்துக்கு குழு குழுனா வருவாங்க. பத்திரமா இது இல்ல பத்திரமானு கேட்டுக்கிறேன். என்ன, 3-4 தலைமுறையை சாப்பிட்டுக்குது. இந்த பத்திரத்துல இவ்வளவு வெள்ளம் கீழே என் கையில சொன்னியா? நீ எங்க சொல்ல விட்ட? 50 ஏக்கரானாலும் சொல்லலாம்னு வந்தேன், மறிச்சிட்ட. என்னமோ கேட்டு சொல்றேன். மோசக்காரனுக்கு மோசக்காரன் சினிமா தாயா நான் பாத்துக்கிறேன். இப்ப தாயா தெரியுது, அது நீ தான். சரி மாப்பிள, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, சொத்து வருதான்னு முயற்சி பண்ணி பாப்போம். கடைசியா நான் கேட்டுக்கிறேன், உன் தலையில் இருக்கிற கிரவுண்ட தவிர தரையில வில்லங்கம் இல்லாத கிரவுண்டே உனக்கு இல்லையா? அநேகமா உன் தலைதான் உனக்கு வில்லங்கமா இருக்கும் நினைக்கிறேன். எங்கயா உன் மகா? அடியே, ஒப்பங்கிறானா என்ன செடி தலைய? அவன் ஒரு பிராடு, பேமானி. ஏற்கனவே நான் தஞ்சாவூர் பத்திரத்துல மாட்டிக்கணும் முடிச்சுக்கிற, நீங்களே போட்டுங்க. நல்ல ஒரு தடவை எங்க மூஞ்சி பாருங்க, நாங்க சோழ வேஷம் போட முடியுமா? தப்புதான்டா, நானே போட்டுக்கிறேன். மறந்துடாம எல்லாரும் கூத்துக்கு வந்துருங்க. கண்டிப்பா நம்ம பேட்டையில இருக்கிற அத்தனை பேர் கையில சொல்லி வைங்க. எல்லாரும் வந்து அண்ணே அண்ணே. என்னடா கண்டுக்கிறியா, வேஷம் போறது எப்படி கேட்கறேன்? அசல் ராஜராஜ சோழன் மாதிரியாவே இருக்கீங்க. யாரு கையில கம்சா கொடுக்குற? ராஜராஜ சோழன் நீ வேற பாத்துக்கிறியா? இல்ல, பின்ன எப்படி அசல் ராஜராஜ சோழன் சொல்லிக்கிற? எல்லாம் ஒரு யூகம் தான், சோழன் பரம்பரையா உன் முகத்துல தெரியுது. கண்டுக்கமா? ஏன் அன்னி குட்டி வரல? அந்த 50 ஏக்கர் நில விஷயமா அவளுக்கு எனக்கு சின்ன தகராறு நடந்து போச்சு, அதனாலதான் நான் அவளுக்கு இட்டுக்குன்னு வரல. போங்கண்ணே, நிலத்தை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். இந்த கோலத்தை பார்க்க முடியுமா? அதான்டா, உங்க அண்ணி கையில காட்டிக்கிறதுக்கு அப்படியே போயிருக்கிறேன். ஏன்ன அண்ணி ஒண்ணும் கர்ப்பமா இல்லையே? ஏண்டா கற்பத்தோட அந்த வேஷத்தை பார்த்தா பிறக்கிற குழந்தை அப்படியே பிறக்கும். என்ன கிரீடத்தோட வா? போங்க அண்ணே, வீரத்தோட பிறக்கும். என்னது வீரத்தோட? வீர அங்கே இருக்குது. போற பாப்போம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா, நேரம் வரும் காலம் வரும் காத்துக்கினே இரு ராஜா. இன்னைக்கு இந்த வேஷமா? ஆமாப்பா, ராஜராஜ சோழன். எப்படி நல்லா இருக்குதா?
இவனுக்கு என்ன உள்ள தள்ளிட்டானுங்களே, இதுதான் டைம்ங்கிறது.